என்னை காக்கின்றே கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக இது வந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய பிரியமானவளே ஆலோசனையானது சங்கீதம் 86:16 என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும் எனக்கு அன்பானவர்களே இந்த இடத்துல சங்கீதக்காரன் தேவன் தன்னை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி இவர் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டு தேவன் தன்னை பார்க்கணும்னு தேவனுடைய கவனத்தை இழக்கிறார். இதற்கான காரணம் அவருக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்பட்டது. தரித்திரங்களை முறியடிக்க, பிரியமானவர்களே, அவருக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்க, அவருக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளையும் சதித்திட்டங்களையும் முறியடிக்கிறதுக்கு அதிலும் பெரிய வல்லமை தேவனுடைய வல்லமை. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிதானே, என் கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு தெரியலையே, என் போராட்டத்துக்கான காரணம் என்னன்னு தெரியலையே, எதுக்கு என் பிள்ளைங்க இவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு எனக்கு தெரியலையே, ஏதோ ஒரு சக்தி என் குடும்பத்தை போட்டு வாட்டுதேன். அப்படிப்பட்டதான சக்திகளுக்கு நடுவிலே, அப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு நடுவிலே இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறார், என் மேல நீங்க கண்ணோக்கமா இருந்து உமது வல்லமை உமது அடியானுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விளங்க செய்து உமது அடியாளின் ஆண்டவர் குமாரனை காப்பாற்றும் ரட்சியும் என்றார். இன்றைக்கு மெய்யாகவே நீங்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆண்டவர் தமது வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில உங்க பொருளாதார வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பில் அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் தேவ பக்தியில் அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் இன்னொரு படி உயர்கிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் தமது வல்லமையை விளங்க செய்து உண்மையாகவே உமது அடியால் அல்லது ஆண்டவரே என் தாய் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற உமது அடியாளின் மகனை ரட்சியும் என்று. ஆகையால் இந்த நாளிலே கூட மெய்யாகவே கர்த்தர் உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாம மகிமை அடையற்று இந்த காலை வேளையில் உமது வல்லமை எங்கள் நடுவிலே விளங்கி இருக்கிறதுக்காய் நன்றி. எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறதற்காய் நன்றி. கர்த்தராண்டவர் உமது அடியாளாக எங்களை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்கள் எடுங்க. நன்மை பெற இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். God bless you, church. Have a blessed day. Amen.